வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. நிறைய வெரைட்டி ரைஸஸில் இந்த தக்காளி சாதத்துக்கு என்றைக்குமே ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் உண்டு. அதுவும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரைஸ் வெரைட்டி இது. அதுவும் 20 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது மூணும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம். நான் இப்போ 2 கப் அரிசி போட்டிருக்கேன், அதனால் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்தது 2 பச்சை மிளகாய், அதை அப்படியே 2 உடச்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுடலாம். காலையில் நம்ம அவசரமாக செய்கிற டைமுக்கு ரொம்ப குயிக்காக இது செஞ்சிடலாம், ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ நான் நல்ல பழமாக இருக்கிற 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ 2 கப்புக்கு நல்ல மீடியம் சைஸ் தக்காளி தான் இது, அது சேர்த்துருக்கேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளியோடு வதக்கி விட்டுடலாம். ஸோ தக்காளி சாதம் அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் நமக்கு, ஏன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள். அதனால் எவ்வளோ சீக்கிரம் செய்கிறோம் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். இப்போ அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ நான் போட்டிருக்கிறது மிதமான காரத்தில் தான் இருக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நீங்கள் அரிசி எந்த அரிசி வேணால், பாஸ்மதி அரிசி தான் போடணுன்னுங்க, நீங்கள் சாப்பாட்டு அரிசி எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ரெகுலரான போடுற சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். 2 கப் அரிசி 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு, மேக்ஸிமம் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாலே ஊற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அரிசியும் போட்டு இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டால் போதும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு முட்டை ஃப்ரைட் எக் அது செஞ்சுருக்கேன். ஸோ அதுவும் இது சூப்பரான காம்பினேஷன். முட்டை சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ரைடேக்கு இது கூட கொஞ்சம் ஒரு வத்தல் அப்பளம் சிப்ஸ் ஏதாவது ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நல்ல ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, சேனக்கிழங்கு ஃப்ரை, அது எல்லாம் எந்த ஃப்ரை ஐட்டம் இருந்தால் கூட இது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஃப்ரை பண்ண முட்டை தக்காளி சாதம் அப்பளம், இதை விட ஒரு சூப்பரான ஒரு குயிக்கான மீல் நம்ம செய்யவே முடியாது. ரொம்ப குயிக்காக 20 நிமிஷத்துக்குள்ளே காலையில் சட் 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 நீங்கள் செஞ்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். மதியானம் சாப்பிட்றது கூட ரொம்ப சுவையாகவே இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.